பிக் பாஸ் தமிழ் சீசன் சிக்ஸோட இந்த வார வீக்லி டாஸ்க்கு ட்விங்கிள் ட்விங்கிள் பெரிய ஸ்டார் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இந்த வார டாஸ்க்கு இதோட முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த டாஸ்க்கை வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் யார் யாருக்கு என்னென்ன அவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படிங்கிற அவார்டை வந்து அமுதவாணனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜு தனியாக கொடுத்துருக்காங்க, ஒரு அவார்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்களின் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சிதாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. மூணாவதாக ஹவுஸ்மேட்ஸ், அதாவது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸோட ஸ்டார் யார் அப்படிங்கிற அவார்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க மூணு பேருக்குமே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா அவார்டு மட்டும் இல்லாமல் ஸ்டார்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் டிஸ்அப்பாயின்மெண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஸப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டை வந்து பார்த்திங்கன்னா விக்ரமனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பெஸ்ட்டு காமெடியன் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ராமுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒஸ்ட்டு டைலாக் ரைட்டர், அதாவது ஒஸ்ட்டு டைலாக் பேசினவர் அப்படிங்கிற அவார்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கீச்சு கீச்சுன்னு பேசிக்கிட்டே இருந்தார் இல்லையா, ஸோ அதனால் ஒஸ்ட்டு டைலாக் டெலிவரி அவார்டை வந்து பார்த்திங்கன்னா கதிரவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. மனதை தொட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அவார்டு வந்து பார்த்திங்கன்னா அசீமுக்கு கொடுத்துருக்காங்க. அசீம் வந்து கடைசியாக ஒரு ட்ராமா பண்ணார் இல்லைங்களா, அது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ராமாவுக்காக மனதை தொட்ட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற அவார்டை வந்து அசீமுக்கு கொடுத்துருக்காங்க. ஒஸ்ட்டு கேரக்டர் போர்ட்ரேல் அவார்டை வந்து பார்த்திங்கன்னா ஐசத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்புவோட கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக போர்ட்ரே பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த அவார்டை ஐசத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பெஸ்ட் டான்ஸர் அவார்டை வந்து கதிரவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டான்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆனதுனால பெஸ்ட் டான்ஸர் அவார்டை வந்து கதிரவனுக்கு கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற அவார்டையும் வந்து பார்த்திங்கன்னா கதிரவனுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் பேசின அந்த விதம்தான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவார்டையும் கதிரவனுக்கே கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டரஸ் அவார்டை வந்து பார்த்திங்கன்னா ஐசத்துக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாரோட ட்ராமாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஐசத்தை வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் ரோல் பண்ணாங்க, ரொம்பவுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஐசத்துக்கு வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டை கொடுத்துருந்தாங்க. போரிங் அவார்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொமோலையே பார்த்துருப்போம், போரிங்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு அவார்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு தான் அந்த கழுத்தில் வந்து போர்டு மாட்டியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமன் மற்றும் சிவின் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மோஸ்ட் போரிங் அவார்டை வந்து சிவின் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறையா சூழ்ச்சியெலாம் நடந்துச்சு அவார்டு நடக்கும் போது, ஜனனிக்கு போக வேண்டியதை அப்படியே லைட்டாக திசை திருப்பி விட்டுட்டாங்க சிவினுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.